ஹலோ மக்களே, வேதத்தில் ஆகாப் ராஜாவுக்கு வீடு அரண்மனை எல்லாம் இருந்தாலும் அவரோட கண்ணு நாபோத்தோடைய திராட்சை தோட்டத்து மேலே போச்சு. நாபோத்தை கூப்பிட்டு உன்னோட தோட்டத்தை எனக்கு தரியா அப்படின்னு கேட்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தோட்டம்தான் ராஜா, என் குடும்ப சொத்து நான் தர முடியாதுன்னு நாபோத் சொல்ல ராஜா ரொம்ப துக்கமாயிட்டார். ராஜா துக்கமானது கண்டு பொறுக்காத ராணி நாபோத் மேலே தேவையில்லாத பழியை சுமத்தி நாபோத்தை கொன்னுடுறாங்க. கொன்று அந்த தோட்டத்தை ராஜாக்கே கொடுத்துட்றாங்க. இப்போது ராஜா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அடுத்தவனோட பொருளை ஆசைப்பட்டு அடுத்தவனோட பொருளை அடைஞ்சும் தீர்ந்துட்டார். அதுக்காக அவர் கொடுத்த வேலை நாபோத்தோட உயிர். இன்றைக்கான வசம் என்ன தெரியுமா? பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. சரி, அப்போ ஆகாப் ராஜாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு? விஷயம் எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எலியா தீர்க்கதரிசி வந்து ஆகாப் ராஜா கிட்ட, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, அடுத்தவனோட பொருளை ஆசைப்பட்டதுனால உன் மேலே தேவ கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சாபத்தை சொல்லிட்டு போக, அதே மாதிரி ஆகாப் ராஜாவோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்ட ஆகாப் ராஜாவோட மரணம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. எதுக்குங்க, இருக்கிறது போதும், இருக்கிறது போதும்னு நினச்சி சந்தோஷமாக இருங்க. அடுத்தவங்களோட எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க, அடிச்சு போடுங்கன்னு நினைக்காதீங்க. தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏழைகளோட கண்ணீருக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.